எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பு இவ்வுலகுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் அறிகிறோம். இரவெல்லாம் தங்கி வயல் வழிகளில் தங்கி காவல் காத்து கொண்டிருந்த அந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி இது. லூக்கா நற்செய்தி 2:10. அஞ்சாதீர்கள், அவர்களை பார்த்து வானதூதர் சொல்கிறார். அந்த இடையர்களை பார்த்து வானதூதர் சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்கள் இனங்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதையே இன்றைய 2 இயேசுவின் பிரியமானவர்களே நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுளின் அருள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார். கடவுளின் அருள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது எப்படி எவ்வாறு என்று கிறிஸ்துவில் கடவுளின் அருள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அது இறை செய்தியாக நற்செய்தியாக மறைபொருளாக இருந்தது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறது. அதையே இன்றைய முதல் வாசகம் ஏசையா இறைவாக்கினை சொல்லும்போது, ஒரு குழந்தை பிறந்துள்ளது உங்களுக்காக, ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தை யார் என்று சொல்லும் பொழுது மிக அழகாக, வியத்தகு ஆலோசகர், என்றும் உள்ள தந்தை, வலிமை மிகு இறைவன், அமைதியின் அரசர். ஆக இயேசு அவர்தான் இயேசு. அவர் வியத்தகு ஆலோசகர், அமைதியின் அரசர், வலிமை மிகு இறைவன் அவர், என்றும் உள்ள தந்தை அவர். ஆக ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளது. இன்றைய 3 நான் காணும் செய்தி நற்செய்தி, மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தி, பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இடையருக்கு அறிவிக்கப்பட்டது உலக மக்கள் அனைவருக்கும், எல்லா மக்கள் எனக்கும் அகந்த நற்செய்தி இயேசு. ஆக இயேசுதான் நற்செய்தி என்று முதலிலே நாம் காண்போம். அதற்கு எத்தனையோ விவிலிய மேற்கோள்கள் நமக்கு இருக்கின்ற இயேசுவின் எழுதிய புத்தகம் 1:3-4 ஆகிய வசனங்கள் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. நற்செய்தி இயேசுதான் நற்செய்தி என்று உங்களுக்கு நான் படித்து காணப்படுகிறேன். நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறை வாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலை வாக்களித்திருந்தார். மெசியாவை நமக்கு தருவதாக கடவுள் நாம் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால், இயேசுவின் பிரியமானவர்களே, பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 4 கடவுளின் நற்செய்தி.
சொன்ன செய்தி உங்களை வந்தடைந்து நம்மை வந்தடைந்துள்ளது. இன்னும் அதிகமாக காண வேண்டும் என்று சொன்னால் கொரிந்தியர்கள் அதிகாரத்தில் மிக தெளிவாக 4வது வசனம், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு நற்செய்தி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. வேறு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு நற்செய்தி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தான் நற்செய்தி என்று மிக அழகாக பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி, கடவுளின் அருள்,
வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர், தன்னுடைய பணி வாழ்வை இதுதான் என்று வெளிப்படுத்தி அவர் 3 ஆண்டுகள் பணி செய்த அந்த வாழ்வில் இவையெல்லாம் நடந்தன என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 11 இதுதான் கடவுளின் அருள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எல்லா மக்கள் இனக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாகவும் கொடுக்கப்பட்டது என்ற உண்மை. பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றன, கால் ஊனமற்றோர் நடக்கின்றன, தொழு நோயாளர்கள் நலம் அடைகின்றன, காதுகளாரோ பேச முடியாதோர் கை சூண்டியவர் அத்தனை பேரும் நலம் பெறுகின்றன. காதுகளாரோ கேட்கின்றன, பேச முடியாத பேசுகின்றன, இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றன. ஏதோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகிற ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் மாற்றத்தையும்